இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயாதிகாரத்தின் புஸ்தகம் 43:20. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இன்னும் 32:15-16 வாசிக்கும் பொழுது, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இன்னும் ஏசாயாதிகாரம் 35:1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இன்னும் ஏசாயாதிகாரம் 35:6 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான் ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும் வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இன்னும் அதே ஏசாயாதிகாரம் 35:7 வாசிக்கும் பொழுது, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும் வலு சர்ப்பங்கள் தாவரித்து இருந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். நம்முடைய தேவன் உன்னதத்திலிருந்து நம்மை அபிஷேகிக்கும் பொழுது வறண்ட நிலமானது நீர் தடாகமாய் மாறுகிற, வெட்டாந்தரை நீர் தடாகமாய் மாறுகிற ஒரு காரியம், வனாந்தரம் செழிப்பாக்குகிற ஒரு காரியத்தை பார்க்கும். அதனால் நம்முடைய தேவன் நம்மை அபிஷேகிக்கும்படியாக அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையில் சமூகத்தை நோக்கி பார்க்குற ராஜா, உன்னதத்திலிருந்து அதாவது அபிஷேகத்தை ஊட்டும் பொழுது நாங்கள் தாகம் தீர்க்கப்படுவதோடு, அதாவது வனாந்த செழிப்பாகவும் வெட்டாந்தரை நீர் தடாகத்தை போலவும் மாறவும், கதாவே குருடர்கள் செவிடர்கள் நடக்கவும் துள்ளி குதிக்கவும் கதாவை நீ உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறீர் கதாவே. இந்த அபிஷேகத்தினாலே கதா எல்லா நுகங்களும் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு நாங்கள் மீட்கப்பட்டவர்களாய் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனவர்களாய் ஆனந்த கழிப்புடன் சிவனுக்கு வருவதக்கதாய் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறீர். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். நீர் கிரியை செய்து நான் அதை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.